நவம்பர் 17 முதல் 23 காலத்தில் சராசரியை விட வடகிழக்கு பருவமழை குறைவாக பதிவாகி இருக்கிறதாக செய்திகள் வெளியாகி இருக்கிறது. வானிலை ஆய்வு மையத்தின் தென்மண்டல தலைவர் பாலச்சந்திரன் தகவல் தெரிவித்திருக்கிறார். நவம்பர் மாதத்தில் சராசரியாக விட 91% குறைவாக வடகிழக்கு பருவமழை பதிவாகி இருக்கிறது. அக்டோபர் நவம்பர் மாதங்களில் இயல்பை விட 4% கூடுதலாக மழை பெய்திருக்கிறது. இது தொடர்பாக வானிலை மையத்தின் தென்மண்டல தலைவர் பாலச்சந்திரன் அளித்த பேட்டியை தற்போது பார்க்கலாம். தமிழகம் புதுவை காரைக்கால் பகுதிகளில் கடந்த வாரம் நவம்பர் 17 முதல் 23 வரையிலான காலகட்டத்தில் வடகிழக்கு பருவமழை பொறுத்தவரையில் வெகு குறைவாக இயல்பை விட பதிவாகியுள்ளது. இந்த காலகட்டத்தின் இயல்பு அளவு 34 மில்லிமீட்டர், பதிவான மழையின் அளவு 3 மில்லிமீட்டர். இது இயல்பை விட 91% வெகு குறைவு. 16 மாவட்டங்களில் மழை பதிவாகவில்லை. 22 மாவட்டங்களில் இயல்பை விட வெகு குறைவாக மழை பதிவாகியுள்ளது. அக்டோபர் 1 முதல் நவம்பர் 23 வரையிலான காலகட்டத்தில் தமிழகம் புதுவை காரைக்கால் பகுதிகளில் வடகிழக்கு பருவமழையை பொறுத்தவரையில் பதிவான மழையின் அளவு 330 மில்லிமீட்டர். இந்த காலகட்டத்தின் இயல்பு அளவு 317 மில்லிமீட்டர். இது இயல்பை விட 4% அதிகம். அக்டோபர் 1 முதல் 23 வரையான காலகட்டத்தை பொறுத்தவரையில் கடந்த 2 வாரங்கள் நிலைகளை பொறுத்தவரையில் கடந்த வாரத்திற்கு முந்தைய வாரம் இயல்பை விட 17% பதிவான நிலையிலிருந்து தற்பொழுது இயல்பை விட 4% குறைந்துள்ளது. வெப்பநிலை பொறுத்தவரையில் அதிகபட்ச வெப்பநிலையும் குறைந்தபட்ச வெப்பநிலையும் பெரும்பாலும் தமிழகம் புதுவை காரைக்கால் பகுதியில் இயல்பை ஒட்டி பதிவானது. கணினி சார்ந்த வானிலை மாதிரிகளின் அடிப்படையில் அடுத்து வருகின்ற 2 வார காலகட்டத்தை பொறுத்தவரையில் நவம்பர் மாதத்தில் இயல்பை விட 91% வடகிழக்கு பருவமழை குறைவாக பதிவாகி இருக்கிறதாக வானிலை மையம் தெரிவித்திருக்கிறது. தொடர்பாக வானிலை மையத்தின் தென்மண்டல தலைவர் பாலச்சந்திரன் அளித்த தகவல்களை பார்த்தோம். இது தொடர்பான விவரங்களை அடுத்தடுத்து வரும் செய்திகளில் பார்க்கலாம்.